உடலின் மொழி எழுதியவர் ஆ உமர் ஃபருக் தொடர்ச்சி பாகம் 7 எய்ட்ஸை பற்றி உலகத்தை பயமுறுத்த துவங்கிய அரசாங்கங்களை பார்த்து 1990களில் கருத்து தெரிவித்தார் ஒரு அறிஞர். யார் அவர்? சுவிஸ் செஞ்சிலுவை சங்க இரத்த வங்கியின் இயக்குநரும் பேர்ன் பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பாற்றல் துறையின் சிறப்பு பேராசிரியருமான டாக்டர் ஆல்ஃப்ரட் ஹாசிக் என்ன கூறுகிறார்? எய்ட்ஸ் உயிர்கொல்லி நோய் என்று பிரச்சாரம் செய்வதை ஒழிக்க வேண்டும். சண்டே டைம்ஸ் லண்டன் 3/4/1994 உலகத்தின் சிறந்த மருத்துவ அறிவியலாளர்கள் சிலரின் கருத்துக்களையும் நாம் தெரிந்து கொள்வோம். கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் மரபணுக்கள் துறை பேராசிரியர் டாக்டர் ஹாரி ருபின் கூறுகிறார், எய்ட்ஸுக்கு காரணம் ஹெச்ஐவி கிருமிதான் என்பதை நிரூபிக்க முடியவில்லை. சண்டே டைம்ஸ் லண்டன். இன்னும் மரபணு உயிரியல் துறை சார்ந்த பேராசிரியர் ஹார்வி பியாலி கூறுகிறார், ஹெச்ஐவி என்பவை மிக சாதாரண கிருமிகள். விஞ்ஞானிகள் கூறும் அசாதாரணமான விளைவுகள் கிருமிகளால் ஏற்படுவது சாத்தியமே இல்லை. பிஞ்சன் 1992 1980ஆம் வருட மருத்துவ ரசாயனத்துறை ஆராய்ச்சிக்காக நோபல் பரிசு பெற்றவரும் மரபணுத்துறை பேராசிரியருமான டாக்டர் வால்டர் கில்பர்ட் கூறுவதையும் கேட்போம். எய்ட்ஸ் நோய்க்கு ஹெச்ஐவி வைரஸ் காரணம் அல்ல, மற்ற ஏதேனும் காரணங்களால் எய்ட்ஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆம்னி ஜூன் 1993 பல்வேறு மருத்துவ அறிஞர்களின் கருத்துக்கள் எய்ட்ஸை பற்றிய உண்மைகளை புரிய வைக்கிறது. இவற்றை விட ஹெச்ஐவி என்ற கிருமியை முதன்முதலில் கண்டுபிடித்த ஃபாரிஸ் ஃபாஸ்டர் கல்லூரியின் கிருமியியல் துறை பேராசிரியர் டாக்டர் லுக்மோன் பிக்னியர் கூறுவதை கேட்டால் இந்த விஷயம் நிறைவடையும். ஹெச்ஐவி எய்ட்ஸுக்கு காரணம் அல்ல. இதை பற்றிய ஆராய்ச்சியாளர்களின் கட்டுரைகளில் எக்கச்சக்கமான குளறுபடிகளும் பித்தலாட்டங்களும் உள்ளன. மியாமி ஹெரால்டு 23/12/1990 எந்த விஷயம் வணிக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் லாபத்தை தருமோ அந்த கருத்துக்கள் மட்டுமே மக்களுக்கு பரப்பப்படுகிறது. ஆனால் உண்மை என்பது எப்போதும் இருந்து கொண்டிருக்கும். தேடலும் சிந்தனையும் உடையவர்கள் உண்மையை கண்டுணர்வார்கள். உடலில் தோன்றும் எந்தவித நோயாக இருந்தாலும் கழிவுகளின் தேக்கமே காரணமாக உள்ளது. உடலில் கழிவுகள் உருவாக அடிப்படை காரணம் நம்முடைய இயற்கை விதிமீறல் மட்டும்தான். கிருமிகளைப் போலவே கூறப்படும் புறக்காரணங்கள் அனைத்தும் பொய்யானவை. நாம் இப்படி புறக்காரணங்களின் பின்னால் ஆராய்ச்சி செய்து கொண்டு சென்றால் எக்காலத்திலும் நோய்கள் தீராது. ஒரு பொருளை வீட்டிற்குள் மறந்து வைத்து விடுகிறோம், வெளியே தேட துவங்குகிறோம். இத்தேடல் எப்போது முடியும்? வெளியெல்லாம் தேடிவிட்டு வீடு திரும்பும்போது. அப்படித்தான் நம் புறக்காரணங்களும். உடலிற்கு வெளியே நாம் தேடும் காரணங்களில் உண்மை இல்லை, எனவே வீடு திரும்புகிறோம். நம் உடல் விதிமீறலை நாம் உணர்ந்து கொண்டாலே கழிவுகள் தேக்கத்திலிருந்து உடலை காக்க முடியும். 15 அமிர்தமே நஞ்சு. உருளைக்கிழங்கு சாப்பிட்டால் வாயு தொந்தரவு, தக்காளி சாப்பிட்டால் சிறுநீரக்கல் உருவாகும், மண்ணுக்கு கீழே விளைபவைகளை சாப்பிட்டால் சர்க்கரை கூடும். இப்படி பட்டியல் போடுவதற்கு நம்மிடம் நிறைய உணவு வகைகளும் நோய் பெயர்களும் உண்டு. இவையெல்லாம் உண்மைதானா? இந்த உணவுகளை சாப்பிட்டால் இந்த நோய் உருவாகும் என்று கூறுவது சரியானதாக இருந்தால் உலகில் உருளைக்கிழங்கு சாப்பிட்டவர்களுக்கு எல்லாம் வாயு தொந்தரவு வந்திருக்க வேண்டுமே. அப்படி வருவதில்லை. 1/2 பேருக்குத்தான் இப்படி நேருகிறது. நோய் உணவில் இருந்தால் சாப்பிட்ட அனைவருக்கும் ஏற்பட்டிருக்கும். விஷப்பொருளை யார் சாப்பிட்டாலும் இறப்பு தான். அதே போல நோய்க்கு காரணம் என்று கூறப்படும் பொருளை யார் சாப்பிட்டாலும் நோய் ஏற்பட வேண்டுமல்லவா? எந்த ஒரு உணவுப் பொருளிலும் தொந்தரவை ஏற்படுத்தும் தன்மை இல்லை. உணவுதான் உடலின் தேவை. அப்படியானால் தொந்தரவு ஏன் ஏற்படுகிறது? யாருக்கு உள்ளுறுப்புகள் பலவீனமடைந்து உள்ளதோ அவருக்கு உணவுப் பொருளை சாப்பிடும்போது அதனை ஜீரணிக்காமல் வெளியேற்ற முயல்கிறது உடல். ஒருவருக்கு வயிற்றில் கழிவுகள் தேங்கி இயக்க குறைபாடு ஏற்பட்டுள்ளது. அவர் பசி ஏற்படாத நிலையில் கிழங்கு வகை உணவை சாப்பிடுகிறார். இப்போது உடல் என்ன செய்யும்? அதை உடனே வெளியேற்றி விட்டு இயக்க குறைபாட்டை சீராக்கவே முயலும். கிழங்கை அரைத்து கழிவாக வெளியேற்றி கொண்டிருக்கும். அதே வேளையில்
காற்று கழிவாகவும் மாற்றப்பட்டு வெளியேற்ற முயல்கிறது உடல். ஏனெனில் இவ்வுணவை வெளியேற்றிய பின்புதான் சீராக்கும் வேலையை தொடர முடியும். எனவே அவ்வுணவை எவ்வளவு சீக்கிரம் வெளியேற்ற முடியுமோ அவ்வளவு விரைவாக உடல் வெளியேற்றும். இங்கே பசியற்று நீங்கள் சாப்பிட்டதால் வாயு உருவானதா அல்லது கிழங்கை சாப்பிட்டதால் உருவானதா? வாயு உருவானதற்கு கிழங்கு காரணமா அல்லது செரிமான உறுப்பின் இயக்க குறைவு காரணமா? நாம் எப்போதும் புற காரணங்களை நம்புபவர்களாக இருக்கிறோம். ஒருவர் கல்லில் இடித்து காயமடைகிறார். அவரை எப்படி ஏற்பட்டது என்று கேட்டால் கல் இடித்து விட்டது என்று கூறுவார். நாம் கல்லை இடித்தோமா, கல் நம்மை இடித்ததா? நாம் நமக்குள் இருக்கும் காரணத்தை விட புற காரணங்களையே வெளிப்படுத்துகிறோம். எந்த ஒரு உணவுப் பொருளும் நோய் ஏற்பட காரணமாக அமையாது. அப்படியானால் நோய் ஏற்பட என்ன காரணம்? உணவு முறைதான். உணவு முறை என்பது உணவுகள் அல்ல. எந்த வகை உணவாலும் அதை எப்போது உண்கிறோம் என்பதுதான் உணவு முறை. எப்போது உண்ணலாம்? பசித்து புசி என்கிறது பழமொழி. பசிக்கும்போது உண்ணலாம். எப்படி உண்ண வேண்டும்? நொறுங்க தின்றால் 100 வயது என்கிறது பழமொழி. நொறுங்க தின்பது செரிமானத்தை எளிதாக்கும். சிறிய சிறிய கவளங்களாக உணவை வாயிலிடும்போதே நன்றாக மென்று அரைத்து கூழாக்கி விழுங்க வேண்டும். ஏனென்றால் இறைப்பையில் உணவை கூழாக்கவோ நொறுக்கவோ முடியாது. இறைப்பைக்கு பற்கள் கிடையாது தானே. உணவின் ருசி மாறும் அளவிற்கு மென்று விழுங்கினால் அடுத்தடுத்த செரிமான இயக்கங்கள் மிக வேகமாக எளிதாக நடைபெற வழிவகுக்கும். மெல்லுதல் என்பது மிக சாதாரணமான விஷயம் அல்ல. வாயில் நீங்கள் மென்று சுவைக்கும் அந்த உணவின் தன்மை இறைப்பைக்கு அறிவிக்கப்படுகிறது. மிக எளிதான மென்மையான உணவை நீங்கள் மென்று கொண்டிருக்கும் போதே இறைப்பையில் அந்த எளிதான உணவை செரிக்க தேவையான அமிலம் தயாராகிறது. நீங்கள் கடினமான ஒரு உணவை மென்று கொண்டிருக்கும் போது கடின உணவை செரிக்கும் தன்மையுடன் இறைப்பை தயாராகிறது. நீங்கள் உண்ணும் உணவின் தன்மையை இறைப்பை அறிந்து கொள்ள வேண்டுமானால் வாயில் மெல்ல வேண்டும். அப்போதுதான் உணவின் தன்மைக்கேற்ற செரிமானம் தயாராகிறது. ஒரு தேங்காயை செரிக்கும் தன்மை கொண்ட அமிலம் ஒரு ஆரஞ்சு பழத்தை செரிக்க தேவையில்லை. அமிலத்தின் சிதைக்கும் தன்மை அதிகமாக இருக்கும்போது இறைப்பை பாதிப்படையும். அதே போல் ஒரு ஆரஞ்சு பழத்தை சீரணிக்க நீர்த்த அமிலமே டைல்யூட்டட் ஆசிட் போதுமானது. ஆக உணவின் தன்மையை இறைப்பை அறிந்தால் மட்டுமே சீரான ஜீரணம் சாத்தியம். அதற்கு நொறுங்க தின்பது மட்டும்தான் வழி. எதையெல்லாம் உண்ணலாம்? உணவில் பாகுபாடு கிடையாது. எதை நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை உண்ணலாம். சைவம் அசைவம் என்ற பிரிவினைகள் உடலிற்கு கிடையாது. பசிக்கும்போது நீங்கள் உண்ணும் உணவு எதுவாக இருந்தாலும் அதனை செரித்து ஆற்றலை பிரித்தெடுப்பதுதான் உடலின் வேலை. உணவுப் பொருட்கள் எதையுமே உடல் நிராகரிப்பதில்லை. எப்போது உண்பது, எப்படி உண்பது, எதை உண்பது என்பவற்றை விட முக்கியமான கேள்வி ஒன்று உண்டு. அதுதான் எவ்வளவு உண்பது என்பதாகும். பசிக்கும்போது நன்றாக வாயிலேயே அரைத்து உங்களுக்கு பிடித்த உணவை உண்ண வேண்டும். எவ்வளவு உண்ண வேண்டும்? உணவை நாம் எதற்காக உண்கிறோம்? உடலின் பசிக்காக அந்த பசியின் அளவுதான் நீங்கள் உண்ணும் உணவின் அளவையும் தீர்மானிக்கும். பழமொழி இதை பற்றி ஏதாவது சொல்கிறதா? பசியோடு அமர்ந்து பசியோடு எழுங்கள். நாம் உண்ணும் உணவு பசியை முழுதாக போக்கக்கூடாது. வயிறு முட்ட கனமான உணர்வு வரும் வரை உண்ணக்கூடாது. வயிறு கனமாகும் முன்பே பசி மிதமாக மாறும். போதும் என்ற உணர்வும் மேலோங்கும். நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கும் உணவின் சுவை மெதுவாக குறையத் தொடங்கும். இதுவே பசி ஆறுதல் ஆகும். இது நாம் சாப்பிடுவதை நிறுத்த வேண்டிய நேரம். நாம் உண்ட உணவு உடலின் சக்தி குறைவை நீக்கி புத்துணர்ச்சி பெற போதுமானதாகும். இந்த அளவை நாம் மீறும்போது வயிறு கனமாகி புத்துணர்ச்சிக்கு பதிலாக சோர்வும் தூக்கமும் ஏற்படும். அளவை மீறிய இவ்வுணவு உடலிற்கு தேவையற்றதும் கஷ்டம் தருவதுமாகும். உணவை சாப்பிடுவது பசி இருக்கும்போது அளவாக இருக்க வேண்டும். இந்த உணவு முறை முறைப்படுத்தப்பட்டால் கழிவுகள் புதிதாக தேங்காது. ஏற்கனவே தேக்கமடைந்த கழிவுகளை உடல் வெளியேற்ற துணையாகவும் இருக்கும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. 16. தாகமும் பசியும் தேவையை பொறுத்து.
உணவு முறை ஒழுங்குபடுத்தப்பட்டால் உடல் கழிவுகள் தேங்குவதிலிருந்து விடுபட முடியும். கழிவுகள் தேங்குவது நின்றுவிட்டால் ஏற்கனவே தேக்கமுற்ற கழிவுகள் வெளியேற துவங்கும். கழிவுகளற்ற உடல் பூரண ஆரோக்கியமாகும். உடல் தன் பசியையும் தாகத்தையும் அழகான முறையில் அறிவிக்கிறது. அதன் தேவைக்கேற்ப நாம் துணை நிற்போமானால் நம் ஆற்றல் தேவைக்கு உடல் துணை நிற்கும். பசித்த பின்பு அளவான உணவை மென்று அரைத்து உண்ண வேண்டும் என்பதை அறிந்தோம். சாப்பிடும்போது தண்ணீர் அருந்துவது சரியானதா? நீங்கள் உண்ணும் உணவிற்கேற்ப இறைப்பையின் செரிக்கும் அமிலம் செறிவானதாக இருக்கும். ஒரு அமிலத்தை அதன் செறிவை குறைக்க வேதியியல் கூடங்களில் என்ன செய்வார்கள்? அமிலத்தோடு தண்ணீர் கலப்பார்கள். தண்ணீரோடு சேர்ந்த அமிலம் நீர்த்து செறிவு குறைந்து போகும். அப்படியானால் நாம் உண்ணும் உணவின் தன்மைக்கேற்ப இறைப்பையில் தயாராகும் அமிலத்தின் செறிவும் இருக்கும் அல்லவா? அப்படி தயாரான செறிவான அமிலத்தின் மீது நாம் தண்ணீரை ஊற்றுகிறோம். நீர்த்து போன அமிலத்தால் நாம் உண்ணும் உணவை முழுமையாக ஜீரணிக்க முடியாது. சாப்பிடும்போது தண்ணீர் குடிப்பது தவறானது. அதுவும் பசி மட்டும் இருக்கிறது, தாகம் எடுப்பதில்லை. ஏனென்றால் பசி இருக்கும்போது தாகமும் தாகம் இருக்கும்போது பசியும் இருக்காது. ஆனால் சில நேரம் பசியோடு தாகம் இருப்பதாக தோன்றுகிறதா? அது வெறும் தாகமாகத்தான் இருக்கும். அப்போது போதுமான அளவு தண்ணீரை குடித்தோமானால் தாகமும் பசியும் காணாமல் போகும். உணவை நன்றாக மென்று சாப்பிடும்போது போதுமான உமிழ்நீர் வாயிலேயே சுரக்கிறது, எனவே தண்ணீர் தேவை இருக்காது. அதே நேரம் நாம் அதிகமான மசாலா பொருள் கலந்த உணவை சாப்பிடும்போது தண்ணீர் தாகம் ஏற்படலாம். அந்த நேரத்தில் குறைவான அளவு தண்ணீரை சாப்பிடும் இடைவேளையில் குடிக்கலாம். ஆனால் சாதாரணமாக நாம் சாப்பிடும்போது தண்ணீர் அருந்துவது உடலின் செரிமானத்தை பாதிக்கும். சாப்பிட்டு முடித்து சிறிது நேரம் கழித்து இறைப்பை ஜீரணம் முடியும் நிலையில் தாகம் ஏற்படும். இப்போது தண்ணீர் குடிப்பதுதான் செரிமானத்திற்கு உதவியாக இருக்கும். நாம் இயல்பாகவே பசியை உணர்ந்து சாப்பிடுவதில்லை. அப்படி பசியில்லாத போது உணவை நன்றாக மெல்லாமல் அப்படியே விழுங்கி கொண்டு தண்ணீரையும் குடிக்கிறோம். இதில் எத்தனை தவறுகள் ஏற்படுகின்றன? 1. பசியற்ற நிலையில் உண்ணுவது. 2. அளவில்லாமல் உண்ணுவது. 3. அரைக்காமல் விழுங்குவது. 4. தாகமற்று உணவோடு தண்ணீர் குடிப்பது. 5. சாப்பிட்ட பின்பு வயிறு முட்ட மீண்டும் தண்ணீர் குடிப்பது. இப்படி தொடர்ந்து உடலை நாம் துன்புறுத்தி கொண்டிருந்தால் உடல் நம்மை துன்புறுத்த துவங்கும். நாம் உணரும் வரை உணவு சாப்பிடும் முதல் நிலையில் துவங்கும் செரிமானம் நாம் சாப்பிட்டு முடித்த பின்பும் தொடர்கிறது. நாம் உணவு உண்ட பிறகு நன்றாக வாயை கொப்பளித்து துப்புகிறோம். இதுவும் தேவையற்ற ஒன்று. உடலின் உள்ளே நடக்கும் ஜீரணம் நிறைவடையும் முன்பு வாயில் தேவையான உமிழ்நீர் மீண்டும் சுரக்கிறது. இந்த உமிழ்நீர் காரணத்தன்மை அல்கலின் வாய்ந்ததாக இருக்கும். ஏனெனில் நாம் சாப்பிட்ட உணவின் துகள்கள் மீண்டும் சுரக்கும் உமிழ்நீர் அடித்து கொண்டு போய் இறைப்பையில் சேர்க்கிறது. நம் வாயில் உணவு உண்ணும்போது விடப்பட்ட துகள்கள் காரணத்தன்மை மிகுந்த உமிழ்நீரால் செரிக்கப்படுகின்றன. இந்த நேரத்தில் வாய் கொப்பளிப்பது தேவையற்றதுதானே? எப்போது கொப்பளிக்கலாம்? சாப்பிட்டு முடிந்த சில மணி நேரம் கழித்து வாயில் சுவையுணர்வு மறைந்து பிசுபிசுப்பு தோன்றும்போது கொப்பளிக்கலாம். இதே போல நாம் சாப்பிடாமல் இருக்கும்போது வாயில் எப்போதெல்லாம் பிசுபிசுப்பு தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் கொப்பளிக்கலாம். இது செரிமானத்திற்கு மேலும் துணை புரியும். தாகத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னொன்று உண்டு. தாகம் என்பது உடலின் தண்ணீர் தேவை. இதற்கு தண்ணீரை தவிர எதுவும் இணையாகாது. குளிர்பானங்கள், காபி, டீ போன்றவை உணவு வகையைச் சேர்ந்தவை. அவை திரவ வடிவில் இருப்பதால் அவற்றை நாம் தாகம் தணிக்க பயன்படுத்துகிறோம். தண்ணீர் எந்த சுவையும் அற்றது. மற்ற குளிர்பானங்கள் போன்றவை சுவை ஏற்றப்பட்டது. இவைகள் உணவாக மட்டுமே உடலிற்கு பயன்படுமே அன்றி எந்நிலையிலும் தாகத்திற்கு பயனளிக்காது. தாகத்தை தண்ணீர் மட்டும்தான் நிறைவு செய்யும். மற்றவை தணிக்கத்தான் செய்யும், நிறைவு செய்யாது. அதேபோல தண்ணீரில் இப்போது பல வகை உண்டு. சாதாரண தண்ணீர், காய்ச்சப்பட்ட தண்ணீர், சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர், மினரல்ஸ் சேர்க்கப்பட்ட தண்ணீர், சுவை கூட்டப்பட்டு நிறம் நீக்கப்பட்ட ப்ளீச்சிங் தண்ணீர். இவற்றில் எது உடலிற்கு ஏற்றது? நாம் தூய்மையானது என்று நம்பிக்கொண்டிருக்கும் ஒரு சத்தூட்டப்பட்ட தண்ணீரை பேக்கேஜ்டு ப்ளீச்சுடு
ஓசனைஸ்டு மினரல் வாட்டர். இவைகளை ஒரு செடிக்கு ஊற்றி வாருங்கள். சாதாரண குடிநீரை இன்னொரு செடிக்கு ஊற்றுங்கள். சில நாட்களிலேயே தெரிந்துவிடும். நாம் பாதுகாப்பானது என்று கருதும் எந்த ஒரு தண்ணீரும் செடியை வளர்க்காது, மாறாக குறுக்கவும் கருக்கவும் செய்யும். ஏனெனில் செடிக்கு தெரியும் எது உயிருள்ள தண்ணீர் என்று. நாம் சாதாரண தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வைத்திருந்தால் சில நாட்களில் அதில் புழு பூச்சிகள் உண்டாகும். அதே நேரம் ஒரு பாத்திரத்தில் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை ஊற்றி வைத்தால் எத்தனை மாதமானாலும் அப்படியே இருக்கும். இதில் என்ன தெரிகிறது? புழு பூச்சி கூட வாழ தகுதியற்றது நாம் பயன்படுத்தும் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர். சுவை கூட்டப்பட்ட தூய்மையாக்கப்பட்ட தண்ணீரில் உயிர் சத்து அளிக்கப்படுகிறது. உயிர் சத்து இல்லாத தண்ணீரை பூச்சி, புழு, செடி போன்ற உயிர்கள் மறுக்கின்றன. நாம் மட்டும் பயன்படுத்துகிறோம். விஞ்ஞான ரீதியாகவோ தண்ணீரின் வேதி வாய்ப்பாடு என்ன? H2O அப்படி என்றால் ஹைட்ரஜன் 2 பங்கும் ஆக்சிஜன் 1 பங்கும் இணைந்தது தண்ணீர். ஆக்சிஜனை தமிழில் பிராணசக்தி, உயிர்வாழி என்று அழைப்பார்கள். பிராணசக்தி நிறைந்த தண்ணீரை நாம் காய்ச்சும் போது ஆக்சிஜன் பங்கு குறைகிறது, அதாவது உயிர் சக்தி குறைகிறது. வெறுமனே காய்ச்சும் போதே தண்ணீரின் உயிர் சக்தி குறைகிறது. இன்னும் தண்ணீரை தூய்மைப்படுத்த வெண்மையாக்கும் வேதிப்பொருள் ப்ளீச்சிங் கெமிக்கல், அதாவது சோப்பில் உள்ள ரசாயனம் பயன்படுத்தப்படுகிறது. பின்பு மினரல்ஸ் சத்தூட்டப்பட்டு நமக்கு அளிக்கப்படுகிறது. இதில் உயிர் சக்தி எந்த அளவிற்கு இருக்கும்? உயிர் சக்தியற்ற செத்த தண்ணீரை தான் நாமும் குடித்து நம் குழந்தைகளுக்கும் கொடுக்கிறோம். நாம் ஏன் தண்ணீரை கொதிக்க வைக்கிறோம்? 1 கிருமி பயம், 2 அசுத்தம். கிருமிகளால் நோய் பரவுவதில்லை என்பதையும் வெளியிருந்து தனக்கு தீங்கு விளைவிக்கின்ற எதையும் உடல் தனக்குள் அனுமதிக்காது என்பதையும் நாம் முன்பே அறிந்துள்ளோம். கிருமியை காரணமாக சொல்லி வணிக நிறுவனங்கள் தங்கள் விற்பனையை பெருக்கிக் கொள்கிறார்கள். அப்படியென்றால் அசுத்தமாக இருக்கும் தண்ணீரை என்ன செய்வது? அரசாங்கம் தன் பங்கிற்கு தண்ணீர் தொட்டிகளில் குளோரின், கிருமி நாசினி ப்ளீச்சிங் பவுடர் கொட்டுகிறார்களே. குளோரின் திறந்தவெளி காற்று படும்போது ஆவியாய் போகும். அல்லது மண் பாத்திரங்களில் தண்ணீரை ஊற்றி வைத்தால் தூசுகளோடு தேவையற்ற குளோரினையும் ஈர்த்து சுத்தமாக்கும். அதோடு உயிர் சத்தின் அளவையும் கூடுதலாக்கும் தன்மையையும் மண்பானைகளுக்கு உண்டு. அல்லது தண்ணீரில் உள்ள தூசுகளை ஈர்க்க தற்போதுள்ள சாதாரண வடிகட்டி ஃபில்டர்களை பயன்படுத்தலாம். அனைத்தையும் விட மண்பானை தண்ணீர் ஆரோக்கியத்திற்கு உகந்தது. உடலின் தாக தேவையை பூர்த்தியாக்கும். 17. பால் உணவா? நாம் உடலையும் அதன் தேவைகளையும் உணர்ந்து வருகிறோம். கழிவுகளின் தேகத்தையும் அதன் வெளியேற்றத்தையும் நாம் நோய் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இப்போது நோய் என்பதே இல்லை என்பதை உணர்ந்திருக்கிறோம். கழிவுகள் உடலில் தேங்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும், தேங்கிய கழிவுகளை வெளியேற்ற முயலும் உடலிற்கு எவ்வாறு துணை நிற்க வேண்டும் என்பதையும் அறிந்துள்ளோம். அவ்வகையில் உடலில் கழிவுகள் தேங்குவதற்கான காரணங்களை அறிந்து அதனை களைந்து வருகிறோம். உணவு முறையில் நாம் எப்படியான தவறுகளை செய்கிறோம் என்பதை பார்த்தோம். நாம் உணவுப் பொருட்கள் பட்டியலில் உணவல்லாத பிறவற்றையும் வைத்திருக்கிறோம். அதுவும் பிரதான உணவாக குழந்தைகள் முதல் முதியவர் வரை பயன்படுத்தும் தடையற்ற உணவாக நாம் பாலை வைத்திருக்கிறோம். இது உணவுதானா? ஆம், உணவுதான். யாருக்கு உணவு? யாருக்காக அது உருவாகிறதோ அதற்கான உணவு. ஒரு குழந்தை பிறந்தவுடன் தாயிடமிருந்து தாய்ப்பால் உருவாகிறது. இது குழந்தைகளுக்கு மட்டுமேயான உணவு. இதற்கும் அளவு இருக்கிறதா? கண்டிப்பாக இருக்கிறது. குழந்தைக்கு பல் முளைக்கும் வரை தாய்ப்பால் அவசியம். அதற்கு பின்பு திட உணவுகளை படிப்படியாக அதிகரித்து தாய்ப்பாலை குறைத்து கொள்ள வேண்டும். ஒரு கன்றுக்குட்டி பிறந்தவுடன் பசுவிடமிருந்து பசும்பால் உருவாகிறது. இது கன்றுக்கு மட்டுமேயான உணவு. கன்றுக்குட்டியின் பிரத்யேகமான உணவை நாம் பிடுங்கி கொண்டு நம் குழந்தைகளுக்கு கொடுக்கிறோம். நாமும் பருகி வருகிறோம். பால் சாப்பிடுவதால் என்ன பிரச்சனை வந்துவிடப் போகிறது? பால் சாப்பிடுவது பற்றி விஞ்ஞானிகள் என்ன கூறுகிறார்கள்? நாம் மருத்துவ அறிவியல் ரீதியாக விளங்கிக் கொள்வதற்கு முன்னால் விஞ்ஞான அணுகுமுறையை கவனிப்போம். பசும்பாலின் செரிமானத்திற்கு பின் எஞ்சும் பொருளாக கேசினோஜன் என்ற சவ்வு பொருள் இருக்கிறது. இந்த சவ்வு பொருளை ஜீரணிக்கும் ஆற்றல் மனித உடலிற்கு கிடையாது என்று கூறுகின்றனர் விஞ்ஞானிகள். கேசினோஜனை ஜீரணிக்கும் சக்தி யாருக்கு இருக்கிறது?
அது கன்றுக்குட்டிகளுக்கு மட்டுமே இருக்கிறதாம். எனவே கன்றுகளின் உணவை நாம் பிடுங்கி குடிப்பது நம் உடலிற்கு தீங்கு விளைவிக்கும். அது மட்டுமல்ல, ஒரு டம்ளர் பசும்பாலின் சத்துக்கள் 4 முழு சாப்பாட்டின் சத்துக்களுக்கு இணையானது. நாம் பசியில்லாத நேரத்தில் முழு சாப்பாடு ஒன்றையும் விழுங்கிவிட்டு ஒரு டம்ளர் பாலையும் குடிக்கிறோம். உடலின் செரிமான இயக்கத்தை அப்படியே ஸ்தம்பிக்க செய்ய இதைவிட சிறந்த வழி உண்டா? குறிப்பாக இரவு நேரத்தில் உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் நேரத்தில் பாலை நாம் அருந்துகிறோம். உடலின் ஒட்டுமொத்த செரிமான சக்தியும் பாலை ஜீரணிக்க அரும்பாடுபடுகிறது. இஞ்சிய ஜவ்வு பொருளான கேசினோஜென்னினை குடல் பகுதியிலேயே விட்டுவிட்டு போகிறது செரிமான சக்தி. இது உடலுக்கும் குடலுக்கும் மந்தத்தன்மையை ஏற்படுத்துகிறது. வயிற்று பகுதியின் பலமான தசைகளோடு மந்தத்தன்மையுள்ள தொங்கு சதைகளும் கூட ஆரம்பிக்கின்றன என்றும், கரையாத தொந்தியோடு நம் உடல் பெருக்கிறது அன்றாட செரிமானத்தையும் மந்தத்திற்கு தள்ளும் பால் சிறந்த உணவா? குழந்தைகள் தாய்ப்பால் பருகும் வரை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் ஒல்லியாகவும் இருப்பார்கள். இதுதான் குழந்தைகளின் இயல்பு. நாம் தாய்ப்பாலை நிறுத்திவிட்டு பசும்பால் கொடுக்கும்போது என்ன நிகழ்கிறது? குழந்தை படிப்படியாக பசியை இழக்க ஆரம்பிக்கிறது. குழந்தையின் பசியற்ற நிலையை நாம் அறியாமல் தொடர்ந்து பசும்பாலை புகட்டுகிறோம். இன்னும் பசும்பாலோடு விதவிதமான இரசாயனங்களை, அதாவது ஹார்லிக்ஸ் பூஸ்ட், போன்விட்டா போன்றவை கலந்து கொடுக்கிறோம். குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடை கூடுகிறது. உடலின் கழிவுகளின் தேக்கம் உடல் எடையை கூட செய்கிறது. முன்பிருந்த சுறுசுறுப்போ வேகமோ காணாமல் போய் குழந்தை மந்தமாக மாறுகிறது. துருதுருப்பாக இருந்த குழந்தையை நாம் மந்தமாக்கவே விரும்புகிறோம். ஏனெனில் புற தோற்றம் கொழு கொழு என்று இருக்க வேண்டும் என்பது நம் ஆசையாக இருக்கிறது. கொழு கொழு குழந்தை ஆரோக்கியமான குழந்தை அல்ல. சுறுசுறுப்பான குழந்தையே ஆரோக்கியமானது. சரி, பாலை பற்றி அறிந்து கொள்ள அறிவியல் ரீதியாக சிந்திப்போம். நம் உடலில் உள்ள சர்க்கரைகளில் 2 வகை உள்ளது. ஒன்று, நம் உணவிலிருந்து உடல் திசுக்களுக்கு தரப்படும் குளுக்கோஸ். 2, திசுக்களின் தேவை போக எஞ்சியுள்ள குளுக்கோஸை செறிவூட்டப்பட்டதாக மாற்றி கல்லீரலில் சேமித்து வைக்கப்படும் கிளைகோஜன். குளுக்கோஸ் என்பது சாதாரணமான தினசரி தேவைக்கு பயன்படுத்துவது. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் பிடிச்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மூலிமா அவங்களும் பயன்பெறட்டும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தினமும் நான் போடக்கூடிய இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.